தமிழக முதல்வர் ஜெயலலிதா உடல்நலக்குறைவு காரணமாக கடந்த மாதம் 22ஆம் தேதி இரவு சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். 3 வார காலமாகியும் அவர் இன்னமும் வீடு திரும்பவில்லை. மருத்துவர்கள் அவருக்கு தொடர்ந்து சிகிச்சை அளித்து வருகின்றனர். முதல்வர் ஜெயலலிதாவிற்கு நோய் தொற்று இருப்பதாகவும் தேவைப்படும் போதெல்லாம் செயற்கை சுவாசம் அளிக்கப்படுவதாகவும் மருத்துவமனை தரப்பில் கூறப்பட்டது. தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கும் முதல்வர் ஜெயலலிதாவின் உடல்நிலை குறித்து பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் மருத்துவமனை வந்து விசாரித்து செல்கின்றனர். இந்த நிலையில் நேற்று அப்பல்லோ மருத்துவமனைக்கு வந்த இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தலைவர் காதர் மொய்தீன் மருத்துவர்களிடம் முதல்வரின் உடல்நிலை குறித்து கேட்டறிந்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முதலமைச்சர் ஜெயலலிதா உணவு எடுத்துக்கொள்ளும் அளவிற்கு தேடி வருவதாக மக்களவை துணை சபாநாயகர் தம்பித்துறை தெரிவித்ததாக கூறினார். மேலும் தமிழக மக்களின் பிரார்த்தனைகளால் முதல்வர் விரைவில் குணமடைவார் எனவும் தெரிவித்தார்.